முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு இட்லி வடா, இன்னொன்னு சாம்பார். இட்லி வடை சாம்பாரா? ஒன்னும் புரியலையே. நான் சாப்பிட்டது என்னமோ இட்லி வடை சாம்பார் தான். காக்க போறது இந்த லிபர்டி ஸ்டாச்சு தான். நான் வந்தது சவுத் இந்தியாவில இருந்தேன். அதனால என்கிட்ட டோன்ட் டேக் ஏ சான்ஸ், இல்லனா நான் வெறித்தனமா ஆடிபடுவேன். இப்ப புரிஞ்சிருச்சு. உற்ற நண்பனை காணோமே, ஏன் இன்னும் அவன் வரல? ஒழுங்கடிவாளத்தப்படி. என்ன பண்றேன்? குதிரையோட லகன நல்லா புடிச்சு வைக்க சொல்லிக்க நான் கடிச்சு எழுதிட்டு. ஒரு சின்ன சுருக்கம் கூட என் லுங்கில இருக்கவே கூடாது. ஓ, இட்லி வடை சாம்பார். என் நண்பா, எப்படி இருக்க? என் தங்கம், என் மாணிக்கம், என் வைர வைடோழியம், என் தோஸ்து ராபர்ட், நல்லா இருக்கியா? கொள்ளையா, இவரு தான் ராபர்ட் அண்ணா. ராபர்ட், இது தீர், மீர், வீர், அப்புறம் பாஸ். ஓ, கலர்ஃபுல் லுங்கி சார். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். பசங்களா, அந்த லிபர்டி ஸ்டாச்சு மேல ஒரு வைரம் இருக்குல்ல, அத பாத்துக்கிற பொறுப்ப ராபர்ட் அண்ணா கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த ராபர்ட்டோட பார்வையில இருந்த ஒரு குண்டூசிய கூட யாராலையும் தூக்கிட்டு போக முடியாது, கரெக்டா? செக்யூரிட்டியா இருக்கிறவங்கள பரவா பந்தாடுது பாருங்க. அங்க மங்கிய பாருங்க, எப்படி ஆறுது. என்கிட்ட வச்சுக்கிட்டா நீ ஆயிடுவே பீசு, அதுக்கப்புறம் நான் ஆடுவேன். அந்த மங்கி என் லுங்கியோட சேர்த்து அந்த டைமண்டையும் தூக்கிட்டு போயிடுச்சு. யாராவது அந்த மங்கிய புடிங்க. அந்த மங்கி என் இட்லி வடை சாம்பார்ல மண்ணெல்லி போட்டு போயிடுச்சு. இனி நான் என்னத்த செய்வேன்? டோன்ட் வரி அங்கிள், நடக்கணும்னு இருந்துச்சு நடந்துருச்சு. எப்படி எப்படி நல்லது நடக்கும்? நாங்க தீர், மீர், ஹீர் மூணு பேரும் சேர்ந்து தொலைஞ்சு போன உங்க லுங்கியோட வைரத்தையே கண்டுபிடிக்கிறோம். அப்படியா? ஆமா, இவங்க மூணு பேரும் பயங்கர திறமசாலிங்க. எல்லாரும் ரெடியா? வாங்க களத்துல இறங்குவோம். என்ன போட்டிருக்கான்?
இதுதான் நோஸ் ஆம்ப்ளிஃபையிங் கிட். இது இருந்தா மோப்பம் பிடிக்கிற சக்தி அதிகமா இருக்கும். நீர் கொஞ்ச நேரத்துல அந்த மங்கி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவான். நீர் ஏதாவது கண்டுபிடிச்சியா? ஹெலிகாப்டர் டர்ன்னு 45 டிகிரி லெஃப்ட்ல போ சொல்லு. தாத்தா 45 டிகிரி லெஃப்ட்ல போங்க. என்ன இது, ஹட்சன் ரிவர் மேல போகுது? அந்த இடத்துல தேடினா மங்கி எங்க இருக்கும்? பயங்கரமா குளிருது, குளிர போக்குறதுக்கு இடப்படுது தெரியலையே. இப்படியாவது இந்த ஹெலிகாப்டரோட ஸ்பீட குறைச்சாகணும், இல்லைன்னா தண்ணியில விழுந்து நம்ம எல்லாரும் மூழ்கிடுவோம். அது என் கையில கொடுத்துடுங்க, நான் கேட்ச் பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஷாக்கிங்கா இருக்கு. எதுக்கும் கவலைப்படாதீங்க, கப்பு சிப்பன்னு இந்த பட்டன் நமக்கு, டப்பு டிப்புன்னு ஒரு சர்ப்ரைஸ் வரும். எனக்கு வாழைப்பழம் தெரியுது. உனக்கு அது மட்டும் தானே தெரியும், அங்க மங்கி இருக்கு பாரு. இந்த மங்கி தான் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டில இருந்து வைரத்தை திருடினது. அந்த மங்கி தண்ணியில குதிச்சது, ஆனா திரும்ப வெளியே வரவே இல்லையே. டோன்ட் வரி, கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். மீர், நான் உடனே தண்ணிக்குள்ளே இறங்கி ஆகணும். நீ புத்திசாலி மங்கி கிளம்பி வாங்க, ரொம்ப அவசரம்.
எத்தனை மங்கிஸ் இருக்கு? இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லா மங்கிஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. என்ன சொல்லுதுன்னு புரியுதா? அதோட பால் கம்பியில மாட்டிட்டு இருக்கான், எடுத்து விட சொல்லுது. சத்தம் போட்டு உனக்கு தேங்க்யூ சொல்லுது. அப்படியே அந்த மங்கியை பத்தி இதுகிட்ட கேட்டு சொல்ல. அதோ அந்த மரத்தோட உச்சியில ஒரு மங்கி உட்கார்ந்துட்டு இருக்கு பாத்தியா? கையில கூட வாழைப்பழம் வச்சிட்டு இருக்கே, அதுதான் அட்டகாசம் பண்ற மங்கியா? ராத்திரி ஜூல இருந்து தானா கிளம்பி போயிடுமா? அத பிடிச்ச எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லுது. அப்படினா இந்த மங்கி தான் திருட்டு மங்கி. தீர், நமக்கு டுமுக்குன்னு ஒரு டைவ் அடிச்சிரு, அப்புறம் கமுக்குன்னு அந்த மங்கியை பிடிச்சிரு. ஹலோ மிஸ்டர் திருட்டு மங்கி, இந்த தடவை உங்களால தப்பிக்க முடியாது. சும்மா சொல்ல கூடாது, நீ தர்மசாலிதான். ஹீர், அந்த திருடின வைரத்தை எங்க வச்சிருக்கனு அதுகிட்ட கேட்டு சொல்லு. இது என்ன சொல்லுதுன்னா, அந்த வைரம் ஜிங்காரு கிட்ட இருக்குனு சொல்லுது. ஜிங்காரு தான் இந்த ஜூவோட கேட் டேக்கரா, அவரு தான் இந்த திருட்டு வேலை பண்றாரா? அவர் சொல்ற பேச்சு கேட்டு நடக்கலன்னா இதுக்கு சாப்பாடு போட மாட்டாரா? ஓ, விஷயம் அப்படி போதா? இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. அந்த ஜிங்காருவை எங்க பாக்குறது? உங்களோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உங்க மங்கி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிடுச்சு. இனிமே எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா வைரத்தை கொடுத்துடுங்க. என்னோட பேரு ஜிங்காரு. எனக்கு எதிரா யாராவது வந்து நின்னா நான் அடிக்கவே வேண்டாம், ஊதுனாலே பறந்துருவாங்க. ரொம்ப பயமா இருக்கு. நீ கவலைப்படாத, இன்னைக்கு அவனா நானு ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். என்னோட பேருதான் ஜிங்காரு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். வாங்க, என் தும்பையாலே உங்களை அடிக்கிற. Subscribe to Sony A for more such fun videos.